சாமணியன் முகம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் ஜோகிராஜன் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுத்ததும் கிருஷ்ண பரமாத்மா தான். அதே வாழ்க்கை எப்படி துறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்ததும் கிருஷ்ண பரமாத்மா தான். அந்த அந்த அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கான கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் எதுவுமே நிலையானது கிடையாது அப்படிங்கிற கருத்தை உணர்த்தக்கூடிய தலம்னா பிரபாச பாடன். குருஷேத்திர போரில் இறுதியாக துரியோதனன் கொல்லப்பட்டதுக்கு பிறகு காந்தாரி அங்கே அழுதுகிட்டே வந்து கிருஷ்ண பகவானை நோக்கி சாபம் இடுறாங்க. அது என்னென்னா, நீ சூழ்ச்சி பண்ணி என்னோடய குலத்தேனியை அழிச்சிட்ட, அதனால் 36 ஆண்டு கழித்து உன்னோட யாதவர் குலமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சாபம் இடுறாங்க கிருஷ்ண பகவானுக்கு. கிருஷ்ண பகவான் துவாரகைக்கு உடனே வந்துடுறாங்க குருஷேத்திர போர் முடிஞ்ச உடனே. அதுக்கப்புறமா அவங்க துவாரகைக்கு 36 ஆண்டு கழித்து, சரியா 36 ஆண்டு கழித்து துவாரகைக்கு மூன்று முனிவர்கள் வராங்க. அவங்க யாருன்னா, நாரதர், கன்வர், விஸ்வாமித்ரர். எல்லாரையும் கேலி செஞ்சு பார்க்குற நாரதரையே கேலி செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க கிருஷ்ண பகவானோட பிள்ளைகள். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களில் ஒருவரான சாம்பனுங்கிற ஒருவரோட வயிற்றில் பானையை கட்டி அவங்கள கர்ப்பிணி வேஷம் போட்டு நாரதர் முன்னாடி வந்து நிறுத்தினாங்க அவங்கள. அவங்க கேட்குறாங்க அந்த பசங்களாம், இந்த பொண்ணுக்கு பிறக்கக்கூடியவங்க ஆணா பெண்ணா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நாரதர் அவங்கள, அது பொண்ணு இல்லை, ஒரு ஆண், அவங்க வேஷம் போட்டுதான் என்ன கேள்விப்படுத்துகிறாங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கோபத்தோடு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பிறக்க போகிறது ஆணோ பெண்ணோ கிடையாது, ஒரு உலக்கை தான், ஒரு உலக்கை தான் பிறக்க போகுது, அந்த உலக்கை தான் உங்கள் அனைவரையும் உங்கள் யாதவர் குலத்தையே அழிக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ண பகவானோட புத்திரர்கள் இது நடந்த விஷயத்தையெல்லாம் உக்ரசேனர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலக்கையை நீங்கள் எரித்து அந்த சாம்பலை நீங்கள் கடலில் கரைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அவங்க பண்ணிவிட்டு உக்ரசேனரும் அவங்க அம்மா கிருஷ்ண பகவானோட புதல்வர்களும் கிருஷ்ண பகவான்கிட்ட சொல்கிறாங்க இந்த நடந்த விஷயத்தையெல்லாம். அதனால் கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்கள் யாதவர்கள் அனைவரும் பிரபாச பாடனுக்கு யாத்திரை செல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மது பானைகளையோ மது குப்பிகளையோ தயவு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிருஷ்ண பகவானோட பேச்சை காதில் வாங்கிக்காத யாதவர்கள் மது பானைகளையும் மது குப்பிகளையும் எடுத்துகிட்டு யாத்திரைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. அங்கே பிரபாச பாடலில் சரஸ்வதி நதிக்கரை ஓரம் அவங்க தங்கினாங்க. பெண்கள்லாம் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில். ஆண்கள் என்ன பண்ணாங்கன்னா, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக அவங்க கொண்டு வந்த மது பானைகளையும் மது குப்பிகளையும் காலி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து அந்த நேரத்தில் போதையை தலைக்கு ஏறி சத்தியகின்னு ஒருவரும் கீர்த்திவர்மன் ஒருவரும் சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மகாபாரத போரை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஓடி உன்னது பயந்து ஓடிக்கிட்டு இருந்தவங்க யார், அவங்க முதுகில் குத்துனவங்க யார் அப்படின்னு இந்த குருஷேத்திர போரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த பேச்சே திடீர்னு தகராறு ஆயிடுது. அதனால் சத்யகியும் கீர்த்திவர்மனும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதில் சண்டையில் ஒருத்தர் அழிச்சு சாகடிச்சிடுறாங்க. அதனால் ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. இதனால் சத்யகியோட பக்கம் இருந்த யாதவர் ஒரு குழுவாகவும் கீர்த்திவர்மன் பக்கம் இருந்த யாதவர் ஒரு குழுவாகவும் பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாதவர்கள்கிட்ட வாள்கள் எதுவுமே கிடையாது. அதனால் நதி ஓரம் வளர்ந்து வால் மாதிரி வளர்ந்துருந்த கூர்மையான கோரை பொருட்களை பிடுங்கி அவங்க சண்டையிட்டாங்க. சண்டையில் எல்லாரோட கழுத்தையும் அந்த கூர்மையான கோரைப்பால் அறுத்துருச்சு. அதனால் இரண்டு குழுவினரும் இறந்து போயிட்டாங்க. அங்கே கிருஷ்ண பகவான் அங்கே வந்து பார்க்குறாங்க எல்லாரையும். ஆனால் அங்கே உற்றார் உறவினர் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அவங்கள எரித்த சாம்பல்லேருந்து ஒரு கூர்மையான கோரைப்புல் மட்டும் இருந்தது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது. அது என்னென்னா, காந்தாரி அவங்களுக்கு குருஷேத்திர போரில் ஒரு சாபம் இட்டாங்கள, அது அவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த சோகத்தோடையே போய் பலராமரை தேடுறாங்க. தேடி அவங்களை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்மளோட யாதவர் குலமே அழிஞ்சு போயிடுச்சு காந்தாரிகிட்ட சாபத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோகத்தை தாங்காமல் பலராமர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரஸ்வதி நதிக்கரை ஓரம் ஒரு குகைக்குள்ளே போய் அவங்க பாம்பு வடிவில் வைகுண்டத்துக்கு சென்றுறாங்க.
இதுக்கப்புறமா கிருஷ்ண பகவான் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு யாருமே இல்லை, நம்ம அனாதை ஆகிட்டோம் அப்படிங்கிற சோகத்திலேயே ஒரு மரத்துக்கடியில் உக்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஜராங்கிற ஒரு வேடன் கிருஷ்ண பகவான் உக்காந்துருக்கிறத பார்த்து ஏதோ ஒரு விலங்கு தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அம்பை விட்டாங்க. ஆனால் அது நேராக போய் கிருஷ்ண பகவானோட காலில் தச்சிருச்சு. இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, போன அவதாரம் இருக்குல்ல ராம அவதாரம், அந்த அவதாரத்தில் வாலிக்கு தெரியாமையே அவங்களுக்கு பின்னாடி நிறுந்து மறைஞ்சி அம்பு விட்டு அவங்கள கொன்னாங்க. அந்த நேரத்தில் வாலிக்கு ராம பகவான் ஒரு வாக்கு கொடுத்தாங்க. அது என்னென்னா, நான் என்னோட அடுத்த அவதாரமான கிருஷ்ண அவதாரத்தில் இதே மாதிரியே அறியாமையால் என்னை பின்னாடியிலேருந்து மறைஞ்சி யாராவது ஒருத்தவங்க அம்பு விட்டு நான் வந்து என்னோட உயிர் பெரியவன் அப்படின்னு வாக்கு கொடுத்தாங்க. இந்த அடுத்த கிருஷ்ண அவதாரத்தில் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ராமர் அதுக்கு முந்தைய அவதாரத்தில் வாக்கு கொடுத்துட்டாங்க வாலிக்கு. அதனால தான் இந்த மாதிரி அவங்களுக்கு நடக்குது. அவங்க அந்த ஜராங்கிற வேடன் நம்மளோட அந்த நம்ம அம்பு விட்டு அந்த மிருகம் எல்லாரும் செத்துருக்கோம், நம்ம போய் அதை எடுத்துடலான்னு ஆர்வத்தோடய அங்கே போய் பார்க்குறாங்க. ஆனால் கடைசியில் போய் பார்த்தா அங்கே அவங்க நினைக்கிறாங்க, சே நம்ம ஒரு மானிடரோட காலில் போய் தெரியாமல் அடிச்சிட்டோமே அப்படின்னு கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறமா கிருஷ்ண பகவான் அவங்க அந்த ஜரா வேடன்கிட்ட சொல்கிறாங்க, நான் சாதாரண மானிடன் இல்லைப்பா, நான் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லி கையில் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி சங்க சக்கரதாரியாக அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. குஜராத்தில் இருக்கக்கூடிய பிரபாஸ் பாடலில் ஒரு மைய இடத்துல பால்கா தீர்த்த அப்படிங்கிற ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, இந்த கோயிலில் யார் மூலவராக இருக்காங்கன்னா கிருஷ்ண பகவான் தான். அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அந்த ஜராங்கிற வேடன் காலில் அம்பு விட்ட அந்த கையில் சங்கு சக்கரத்தையும் ஏந்தி அந்த ஒரு நிலையில் அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு கீழேயே பக்கத்துலேயே அந்த ஜராங்கிற வேடன் அவங்கள வணங்குற மாதிரி சிலையை செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த மண்டபத்துக்கு கீழேயே ஒரு பாம்பு குடை பிடிச்சி ஒரு சிவலிங்கம் இருக்கிற மாதிரியும் காட்சியை செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த சிவலிங்கத்துக்கு மேலேருந்து தண்ணியை சொட்டுற மாதிரி ஒரு பாத்திரமும் அங்கே வச்சுருக்காங்க. அங்கேருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி மூன்று நதிகள் இணைகிற இடம் இருக்குது. அது என்னென்ன நதிகள்னா, சரஸ்வதி, ஹிரண், கபில ஆகிய மூன்று நதிகளும் இணைகிற இடத்துல ஒரு படித்துறை இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த இடத்தோட பேர் என்னென்னா தேகோத்த சர்க்க அப்படின்னு அந்த இடத்தோட பேர். அந்த இடத்தோட அந்த மண்டபத்துக்குள்ளார ஒரு கல்லில் எனக்கு ஒரு பாதம் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தூரத்துலேயே பலராமர் அவங்க வந்து பாம்பு வடிவத்தில் வைகுண்டம் போனாங்கல்ல, அந்த குகையிலேயே அவங்களுக்கு கோயில் அமைச்சிருக்காங்க. அந்த குகைக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பலராமர் எப்படி இருப்பாங்கன்னா, இடுப்புக்கு கீழே பாம்பு வடிவிலையும் இடுப்புக்கு மேலே மனித வடிவிலையும் இருப்பாங்க. இந்த தேகோத் சர்க்கங்கிற இடத்துல தான் கிருஷ்ண பகவான் அந்த மனித உடலை விட்டு வைகுண்டத்துக்கு சென்றிருக்காங்க. இந்த 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 இடத்துக்கு எப்படி போகிறதுனா, இந்த பிரபாஸ் பண்ண இடத்துக்கு எப்படி போகிறதுனா, சென்னையிலேருந்து அகமதாபாத்துக்கு நீங்கள் ட்ரெயின்லேயோ இல்லை விமானம் மூலமாக போய் அங்கேருந்து பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ நீங்கள் பிரபாஸ் பண்ணனுக்கு போகலாம். இந்த பால்கா தீர்த்தங்கிற கோயிலையும் அந்த தேகோத் சர்க்கங்கிற கோயிலையும் நீங்கள் தரிசிக்கணும். அங்கே பலராமரும் கிருஷ்ண பகவானும் அவங்களோட மனித உடலை விட்டு அவங்க வைகுண்ட போன இடத்தையும் நீங்கள் தரிசித்து பயன்பெறணும். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உண்மை சம்பவத்திலேருந்து கிருஷ்ண பகவான் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம உயிர் பிழை நிலைமை இருக்கப்ப யாருக்குமே நம்ம தொந்தரவு கொடுக்காமல் நம்ம இறைநடி சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் கிருஷ்ண பகவான் யாருமே இல்லாத ஒரு காட்டில் போய் அவங்க உயிர் பிரிந்தாங்க, அங்கே வைகுண்டத்துக்கு சென்றாங்க. இந்த கோயில் இந்த திருத்தங்கள் தரிசித்து அனைவரும் பயன்பெறுமாறு சாமணியன் முகம் மீடுச்சந்த சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மற்றொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோகிராஜ். நன்றி, வணக்கம்.